மாதிரி மீனாட்சி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் சத்து மாவில் புட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஹெல்த்தானது அப்படின்னு நான் சொல்ல தேவையே இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்கவே வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு போல் ஆசையாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தானது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணிடாமல் வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ அளவு சத்து மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து சத்து மாவுலேயே வந்து சுகர் கலந்தே தான் வச்சுருக்கேன், அதனால் தனியாக ஜீனி சேர்க்க தேவையில்லை. இது வந்து கிட்டத்தட்ட 1 பவுல் இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 முடி தேங்காவை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நெய்லாம் வந்து வீட்டில் செஞ்சது. இப்போ வந்து நம்ம வந்து மாவுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா வந்து உப்பு எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் உப்பு சேர்த்தோம்னா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி காமிக்கும் நல்லா. அதனால் கொஞ்சோண்டு உப்பு. இப்போ ஒரு கிண்ணத்தில் வெந்நீர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா கொதிக்கிற வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்குவோம். இது வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச மாவு தான். தண்ணியும் நல்லா கொதிக்கிற தண்ணி சுடும். கவனமாக பிசைங்க, இந்த மாதிரி கவனமாக பிசையணும். தெளித்து தெளித்து தான் பிசையணும். எடுத்தோடனே நிறைய ஊற்றிடக்கூடாது. இங்கே பாருங்கள், பிடித்தா இந்த மாதிரி இருக்கணும், உதுத்தா உதுந்துடணும். இதுதான் புட்டோட பக்குவம். நல்லா பிணைஞ்சிக்கோங்க, தெளித்து தெளித்து. பிடித்தா பிடிக்க வரணும் இந்த மாதிரி, உதுத்தா இந்த மாதிரி உதுந்துடணும். இதுதான் பக்குவம், மாவோட பக்குவம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நான் ஒரு இட்லி பிளேட்டில் இட்லி துணி விரித்து அது மேலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாவை எடுத்து வச்சுக்குவோம். இட்லி துணியை வந்து நல்லா நனைச்சிருங்க. ட்ரையாக இருந்துச்சுன்னா மாவு வந்து அதில் பிடிச்சிக்கும். இதை வந்து இப்படியே நம்ம இட்லி தட்டில் வச்சதோடு எடுத்து ஒரு இட்லி பாத்திரம் மாதிரி ஒரு பேன் மாதிரி வச்சு அதில் தண்ணி வச்சு மூடி வச்சுருவோம். இந்த மாதிரி இப்போ நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எடுத்து கையில் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களுக்கு, கலர் சேஞ்சே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துட்டு வேறு பவுலில் மாற்றிட்டோம். நல்லா உதுத்து விட்டுருங்க, ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்குவோம். நல்லா ஃபைனாக துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் ஏற்கனவே சுகர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம தேங்காய் சேர்த்து கலர்னாலே போதும். தேங்காய் திரும்பவும் கொஞ்சம் சேர்த்து கலரிக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு தேங்காய் திருவி, சின்ன தேங்காவாக திருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் வீட்டில் செஞ்ச நெய் சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நெய் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ நெய் சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். நல்லா இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெய் சேர்க்குறப்ப வந்து வாசம் வந்து நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தானது இந்த புட்டு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சத்து மாவு எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். சத்து மாவு வச்சு புட்டு கொலக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆனால் சத்து மாவு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இங்கே பாருங்கள், பவுலில் நான் மாற்றிட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம ஏற்கனவே சுகர் சேர்த்தது அப்படின்னு சொல்கிறதுனால டேஸ்ட் இன்னும் அதிகமாக நல்லா இனிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக செமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு செமையான ஒரு ஸ்நாக்ஸ் இது. பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ சுட சுட இந்த புட்டை சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க.